உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டு முழுவதும் தேவ கிருபை, தேவ தயவு, தேவனுடைய பாதுகாப்பு உங்களோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் என்னாலும் இருப்பதாக. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 43:16 16:19 நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் சேர்ந்து வாசிக்க அன்ப கேட்கிறேன். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதை உண்டாக்கி. 19 இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும். எல்லா கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். திரும்ப முறையாக, சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதைகளை உண்டாக்கி, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஒரு 3 வார்த்தைகள் இந்த பாண்டிலே கர்த்தர் சொல்கிறார். இப்படி சொல்கிறாரு, இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், மாற்றங்களை தரும் தேவன். என்ன சொல்லுங்க? மாற்றங்களை தரும் தேவன். இன்னொரு மொழிபெயர்ப்பில் டேக்கிங் டு த அனதர் லெவல். என்ன சொல்லுங்க? டேக்கிங் டு அனதர் லெவல். எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டிலே என்னை இன்னொரு லெவலுக்கு என்னை கர்த்தர் கொண்டு போகிறார். எல்லாம் சொல்லுங்க, மாற்றங்களை தரும் தேவன். ஆங்கிலத்தில் வார்த்தை அப்படி சொல்லுங்க, மை சீசன் இஸ் கோயிங் டு சேஞ்ச். சொல்ல, என்னுடைய சீசன் தெரியுமா? வறுமை, ஏழ்மை, இல்லாமை, என்னுடைய பாடுகள், என் வியாதி, என் ஏமாற்றங்கள், என் சலிப்பு, அத்தனையும் இந்த ஆண்டிலே கர்த்தர் மாற்றுகிறார். இந்த நாளின் செய்தி மாற்றங்களை தரும் தெய்வம். என்ன சொல்லுங்க? In other word, taking to another level. எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையிலிருந்து உங்களை இன்னொரு நிலைக்கு கொண்டு போகிறார். ஆண்டவர் இந்த நாளிலே சொல்கிற வார்த்தை, உனக்கு ஒரு மாற்றம் தேவை. உனக்கு ஒரு மாற்றம் தேவை. மாற்றம் என்று சொல்லும் போது வெளியான மாற்றம், உள்ளான மாற்றம், வாழ்க்கையின் மாற்றம், ஏமாற்றங்களின் மாற்றம். இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற வார்த்தை இப்படி சொன்னால் புரியும், ஷிஃப்டிங் திங்ஸ் இன் யுவர் லைஃப். நான் சொல்லுவதை கவனியுங்கள். இதெல்லாம் உன் வாழ்க்கையிலே, அதாவது அழுத்திருக்கிறதோ, உன்னை கட்டுப்படுத்தி இருக்கிறதோ, இதெல்லாம் உன்னை கீழ்ப்படுத்தி இருக்கிறதோ, அதை எல்லாவற்றிலிருந்தும் God is going to shifting in your life. என் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர். இப்படி சொன்னால் புரியும். சொல்லுங்க, புதிய காரியங்களை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, 43, புதிய காரியங்களை அவர் செய்கிறார். In English, fresh things. எதெல்லாம் என் வாழ்க்கையிலே குப்பையா இருக்கிறதோ, எதெல்லாம் அப்படி குவிந்து கிடக்கிறதோ, எதெல்லாம் மாற்ற முடியவில்லையோ, மாற்ற முடியாத ஒன்றை என் வாழ்க்கையிலே கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். என்ன சொல்லுங்க? மாற்றங்களை தரும் தெய்வம். 2020 is going to change your life. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுல அந்த வார்த்தை இப்படி ஆரம்பிக்கிறது, ஆரம்பிக்கும் போதே இப்போது. In English, now. Those who have English Bible, now. எல்லாம் சொல்லுங்க, இப்போது. நாளை அல்ல. அது திரும்ப சொல்லுகிறான் 19 அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு 19 இப்பொழுதே. இந்த 2020 தேவன் சொல்லுகிறார், ஐ ஆம் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன் வாழ்க்கையை நான் மாற்ற விரும்புகிறேன். எந்த நிலையிலிருந்து, எந்த நிலையிலிருந்து? திரும்ப சொல்லுகிறேன், 40 உன் வாழ்க்கையின் சோர்வு இருக்குங்களா, சோர்ந்து போகிறவனுக்கு. ரெண்டாவது, சத்துவம் இல்லாதவனுக்கு. அடுத்து, இடறி விழுகிறவர்களுக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யாருக்கு இந்த மாற்றம்? தோஸ் வாட் டிப்ரஸ், தமிழில் திரும்ப சொல்லுகிறேன், சோர்ந்து போனவர்கள், இழப்படைந்து போனவர்கள், களைத்து போனவர்கள், ஆண்டவரை கேள்வி மேலே கேள்வி கேட்டவர்கள். 43 கருத்தை சொல்லுகிறார், இப்போதும். என்னங்க? திரும்ப சொல்லுகிறேன், 2:43 ஆறுகளிலும் தண்ணீர்களிலும் அக்கினை சுவாலுகளிலும் நடந்தவர்கள். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா?
தமிழ் புரியலையா? எதிர்மறையான சூழ்நிலைகளிலே, எதிர்மறையான வாழ்க்கையிலே, அக்கினியின் வாழ்க்கை, தண்ணீரின் வாழ்க்கை, வெள்ளத்தின் வாழ்க்கை, ஒரு சுனாமியின் வாழ்க்கை, தேவன் சொல்கிறார், I am going to change your life. ஆமென் சொல்லுங்க. திரும்ப எல்லாரும் 43 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கே செய்கிறாராம் அது? உன்னால் அறிய முடியாது. யூ கேனாட் ஐடென்டிஃபை. ஆன் தேவன் சொல்கிறார், சமுத்திரத்திலே என் வழிகளையும் தண்ணீரிலே நான் பாதைகளை உண்டு பண்ணுவேன். வேர் யூ கேனாட் மேக், எங்கே உன்னால் செய்ய முடியாதோ அங்கே நான் செய்வேன். அப்படி சொல்ல மாட்டீங்களா? நாளை அல்ல, அடுத்த வருஷம் அல்ல, அந்த 43 அதிகாரம் முதல் வசனம் ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தை மிக அழகா இருக்கிறது. நவ், NOW. எத்தனை பேர் பார்த்தீங்க? இஸ் த நவ் என்ன சொல்லுங்க? இப்பொழுது வாயத்தை சொல்லுங்க. இந்த 2020 இந்த முதல் மணி நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஐ ஆல்ரெடி ஸ்டார்டட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தமிழில் அந்த வார்த்தை இல்லை, ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. 19 வசனத்தில் இப்படி போட்டிருக்கிறது, ஐ ஸ்டார்டட், ஐ வில் பி ஸ்டார்டட் அல்ல. நாங்கள் கவனிக்கணும், ஆங்கிலம் புரிந்தவர்கள், தமிழ் புரிந்தவர்கள், நாளை அல்ல, தோஸ் நோஸ் இங்கிலீஷ் அந்த ஆங்கிலம் படித்த படிங்க. ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கோம், நவ் ஐ ஸ்டார்டட் இருக்குதுங்களா? ஆல்ரெடி பிகன். திரும்ப சொல்லுகிறேன், இனி ஆரம்பிக்க போவதில் வாழ்க்கையில் 2020 இந்த முதல் மணி நேரத்தில் God already started. என்ன தெரியுமா? 43:10 சொல்லுங்க, புதிய காரியங்கள், நீ அறியாத காரியங்கள், உனக்கு எட்டாத காரியங்கள், கேள்விப்படாத காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் மாற்றி அமைக்கிறேன். புரியும், நீண்ட கால உங்களுடைய உபத்திரவங்கள், நீண்ட கால உங்களுடைய வியாதி, நீண்ட கால உங்களுடைய பாடுகள், நீண்ட கால உங்களுடைய ஏழ்மை, நீண்ட கால உங்களுடைய துன்பங்கள், நீண்ட கால அவமானங்களை இன்றைக்கே இந்த ஆண்டிலே மாற்ற விரும்புகிறேன். இல்ல சொல்லுங்க, மாற்றத்தை தரும் தேவன். சத்தமா சொல்லுங்க, லாங் டேர்ம் டிசீஸ், லாங் டேர்ம் ப்ராப்ளம், லாங் டேர்ம் பிரஷர், லாங் டேர்ம் ஆகினி, நீண்ட காலமாய் உன் அழுத்திருக்கிற ஒன்றை அவர் சொல்கிறார், இதோ. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாளை அல்ல. அவர் ரசித்தாரே, ஐ ஆல்ரெடி பிகின், ஏற்கனவே அதை ஆரம்பித்து விட்டேன், ஆனால் அதை பார்ப்பதற்கு உனக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் தேவை. சொல்லுங்க, இப்போதே தோன்றும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டு சொல்கிற வார்த்தை, ஒரு வசனம் சொல்றேன், இப்போதும். முதல் வசனம் ரெண்டு வார்த்தை சொல்கிறார், ஒரே மனுஷனுடைய ரெண்டு வித்தியாசமான வாழ்க்கையை சொல்கிறார். அதாவது யாக்கோபை சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இஸ்ரவேலே. என்னங்க? என்ன பாருங்க எல்லாரும், உன் கடந்த கால வாழ்க்கை, யாக்கோபு, விரக்தி, ஏமாற்றம், கசப்பு, ஏளனம், பழிச்சொல், அவமானம், நிந்தை, ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து உன்னையே நான் மாற்றுகிறேன். யாராய் மாற்றுகிறேன்? ஒரு யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்ற முடியுமானால் உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற முடியும். ஆரம்பத்தில் சொன்னேன், அங்கு எழுதியிருக்கிறது, God can shift things in your life. எதெல்லாம் உன்னால மாற்றப்பட முடியவில்லையோ, எதெல்லாம் உன்னால மாற்ற கூடாதோ, அதை கர்த்தர் மாற்றுகிறார். விசுவாசிக்கிற ஆமீன் சொல்லுங்க. என்னால் விட முடியல, என்னால் விட முடியலையா? இந்த குடியை விட முடியல, இந்த கெட்ட பழக்கத்தை விட முடியல, தவறான வாழ்க்கையை விட முடியல, தவறான உறவு விட முடியல. தேவன் சொல்கிறார், ஐ ஆம் கோயிங் டு ஷிஃப்ட் திங்ஸ் இன் யுவர் லைஃப். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஐ ஆல்ரெடி ஸ்டார்டட். எல்லாம் சொல்லுங்க, ஆல்ரெடி ஸ்டார்டட். 10:19 சொல்லுகிறார், உன் தோல்விகளை நினைக்க வேண்டாம், உன் ஏமாற்றங்களை நினைக்க வேண்டாம், உன்னுடைய கடந்த காலத்தின் அசுத்தம் நினைக்க வேண்டாம். எனவேதான் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். திரும்ப உலகம் 1000 சொல்லும், அது யாக்கோபின் வாழ்க்கை. நீ ஏமாற்றுகிறவன், எத்தன், நீ அப்படி, நீ இப்படி. ஆண்டவர் சொல்றார், forget your past, I am going to start a new beginning in your life. எல்லாம் சொல்லுங்க, கடந்த காலத்தின் கசப்புகளை மறப்பேன், கடந்த காலத்தின் ஏமாற்றங்களை நான் மறந்து விடுவேன், கடந்த காலத்தின் தோல்விகளை மறப்பேன். புதிய ஆண்டில் God is going to change a new things in my life. என்ன சொல்லுங்க? மாற்றங்களை தருகிற ஒரு தெய்வம்.
சத்தமா சொல்லுங்க, எங்கெல்லாம் ஏமாற்றம் அடைந்தீர்களோ, எங்கெல்லாம் தோல்வி அடைந்தீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் கைவிடப்பட்டீர்களோ, அதிலிருந்து ஒரு மாற்றத்தை கட்ட தருகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவன் சொல்லுகிறார், இன்னொன்னு கூட சொல்றாரு, டோன்ட் டுவெல் இன் தி பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ், கடந்த காலத்தின் தோல்விகளிலே நீ தங்கியிருக்க வேண்டாம். கடந்த காலத்தின் தோல்வி, கடந்த காலத்தின் ஏமாற்றம், கடந்த காலத்தின் விரக்தி, கடந்த காலத்தின் வியாதி, அதில் தங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், இப்போதே அவர் காரியங்களை செய்கிறார். எங்கே செய்கிறார்? எங்கே செய்கிறார்? யோசித்து பாருங்க. அவர் சொல்லுகிறார், என்னாலே எங்கும் செய்ய முடியும், சமுத்திரத்திலும் செய்ய முடியும், திரண்ட தண்ணிகளும் செய்ய முடியும், 19 வனாந்திரத்திலும் செய்ய முடியும், அவாந்திர வெளியிலையும் செய்ய முடியும். எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்? காட்டு மிருகங்களிடத்துல செய்ய முடியும், நாட்டு மிருகத்துல செய்ய முடியும். தமிழ் புரியலையா? 20 சொல்லுங்க. காட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், கோட்டான் குஞ்சிகள், என்னங்க இது? எழுத்தின்படியான மிருகங்கள் அல்ல. புரியவே இல்லை. என்னங்க இதெல்லாம்? நம்மை சுற்றி இருக்கிறது இதெல்லாம். ஆமேன். அநேக வீடுகளில் மிருக காட்சி சாலை இருக்குது. புரியவே இல்லை. அந்த மிருக காட்சி சாலையே நான் நேரத்தில் மாற்றுறேன், ஒரு சோலைவனமாய் மாற்றுகிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் என்னை கனம் பண்ணும். யார் யார் என்னங்க இது கனம் பண்ணுமா? ஹலோ, அதையே மாற்றும் போது உங்க சூழ்நிலையை மாற்ற மாட்டாரா? எதை மாற்று எதை மாற்றுகிறார் எதை மாற்றுகிறார் என்னங்க? காட்டு மிரு அதாவது காட்டு மிருகங்களை, வலு சர்ப்பங்களை. ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? அது நான் சொல்ல, தமிழ் புரியுதா? நம்மை தினந்தோறும் நாசப்படுத்துவது, நம்மை தீங்குப்படுத்துவது, நம்மை கொட்டுவது, நமக்கு குறைவாய் செய்வது, நமக்கு எல்லாம் எதிராக செய்கிற அந்த காட்டு மிருகங்களையே அவர் சொல்லுகிறார், அதுவே என்னை கனம் பண்ணும் போது உன் சூழ்நிலை நல்லா மாற்ற முடியாதா? சூழ்நிலை பெருசா? அது பெருசா? மனுஷன் பெருசா? மிருகம் பெருசா? என்னங்க அது? என்ன மிருகமா? ஆமீன். வைல்ட் அனிமல். அந்த வைல்ட் அனிமலே டொமஸ்டிக் அனிமலா மாத்திருவாரா? கை தட்டி ஆமீன் சொல்லுங்க. God is going to change your circumstances. அது போடுங்க. God is going to change my circumstances. என் சூழ்நிலைகளை அவரால் மாற்ற முடியும். ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதை மட்டும் போடுங்க. கவனிங்க, திரும்ப ரெண்டாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க, மாற்றங்கள் அவசியம். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. என் வாழ்க்கையில் as a pastor, as a man of God, as a child of God, as a minister of God, I need changes. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு மாற்றமே இல்லைன்னு சொல்றவங்க கரங்களை வைத்து காட்டுங்க. எனக்கு மாற்றமே தேவையில்லை. எல்லாரும் கரங்களை வச்சு சொல்லுவோம், எனக்கு மாற்றம் அவசியம். சத்தமா சொல்லுங்க. 49 ஆண்டுகள் நான் ஆண்டவரை பின்பற்றினாலும் I need a change in my life. தேவன் சொல்லுகிறார், அந்த மாற்றத்தை 2020 உன்னிலே, உன் ஊழியத்தில், உன் குடும்பத்தில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன்னுடைய கணவருடைய வாழ்க்கையில் நான் செய்வேன். யாரை மாத்துறாராம்? யாரை மாத்துறாராம்? காட்டு மிருகம் வீட்டு மிருகங்களாய் மாறுகிறது. கோட்டான் குஞ்சுகள் வலு சர்பமும் என்னை பார்த்து நடுங்குகிறது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் அந்த ஜூல் இருக்கிற அந்த மிருகத்தை சொல்லலை. உங்களுடைய வாழ்க்கையின் எதெல்லாம் உங்களை மிரட்டுகிறதோ, எதெல்லாம் உங்களை துன்புறுத்துகிறதோ, எதெல்லாம் உங்களை பயமுறுத்துகிறதோ, அவையெல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது கர்த்தரை கனம் பண்ணும்போது கட்டாயம் என்ன கனம் பண்ணும்? தமிழ் புரியலையா? கர்த்தரை கனம் பண்ணுற ஒருத்தன் கட்டாயம் ஒரு ஊழியனை கனம் பண்ணுவான். கர்த்தரை கனம் பண்ற ஒரு மனைவி கட்டின கட்டின புருஷனை கனம் பண்ணுவா? புரியவே மாட்டேன். சொல்லுங்க, I will be honored. அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் ஒரு மூன்று காரியங்களை வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, be focused. எல்லாம் சொல்லுங்க, என் பார்வை, என் சிந்தை, என் நோக்கம் எல்லாம் அவர் மேல் இருக்கும். சத்தமா சொல்லுங்க, என் நோக்கம் எல்லாம், என் சிந்தை எல்லாம், என் பார்வை எல்லாம் அவர் மேல். சத்தமா சொல்லுங்க, யார் மேல்? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? முதல் வசனத்தில் என்னை கேட்ட ஒரு வார்த்தை, அதே 43 முதல் வசனத்தில் 3வது வரி, யாக்கோபாய் இருந்த என்னை அவர் இஸ்ரவேலாய் மாற்றினார். ரெண்டு பேர் இதில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த இடத்துல ஏன் ரெண்டு பேரை சொல்றாரு? என்னங்க
புரியலையா? அவர் தான் இவர், இவர் தான் அவர். ஏன் ரெண்டு பேரையும் சொல்றாரு? அப்படிப்பட்டவனையும் நான் யாரை மாற்ற முடியும்? செய்தி என்ன? செய்தி என்ன? யாக்கோபை யாரை மாற்றினாராம்? அவனையே நான் மாற்றும் போது உன்னையும் மாற்ற முடியும். Why I am changing your life? Because I am the one who created. உன்னை உருவாக்கினவர் நான். பலகாரியன் சொல்றாரு, உன்னை மீட்டுக் கொண்டது நான், உன்னை அழைத்தது நான். இல்ல வாய்த்து சொல்லுங்க, அதே வார்த்தை சொல்லுங்க. என்னை உருவாக்கினவர், என்னை மீட்டுக் கொண்டவர், என்னை அழைத்தவர். என்னுடைய சூழ்நிலை எங்க தெரியுமா? வேற ஏன் நான் இங்க இருக்கிறேன்? அக்கினியிலே, ஆறுகளிலே, ஜுவாலையிலே. என்ன ஜுவாலை? அக்கினி வேற, அக்கினி ஜுவாலை வேற. ரெண்டாம் வசனம், அக்கினி வேறு, அக்கினி ஜுவாலை வேறு. அதாவது அங்கே ஐ கேனாட் ஸ்டாண்ட் ஃபார் லாங் டைம், நிக்கவே முடியாது, நிலைச்சிருக்க முடியாது. ஐ வாண்ட் டு எஸ்கேப். ஆனால் தேவன் சொல்றார், அந்த சூழ்நிலையிலே உன்னோடு நான் இருந்து எல்லாவற்றையும் மாற்றுவேன். எல்லாம் சொல்லுங்க, பி ஃபோக்கஸ், சொல்லுங்க. என் எண்ணம் எல்லாம், என் பார்வை எல்லாம், என் சிந்தை எல்லாம் என்னை உருவாக்கினவர், என்னை அழைத்தவர், என்னை பேர் சொன்னவர். சொல்லுங்க, இப்போ கொஞ்ச நேரம் அவர் பேசுகிறார் பார்த்தீங்களா, அதே தான் 21 சொல்லுங்க. அவருக்கென்று என்னை உருவாக்கினார். இல்லை சொல்லுங்க, அவருக்கென்று. அம்மா என்ன கவனிங்க, நாட் பிகாஸ் ஆஃப் யூ, உங்களுக்காக, கணவனுக்காக, புருஷனுக்காக, உன் பிள்ளைகளுக்காக அல்ல, அவர் அவருக்கென்று உன்னை உருவாக்கி இருக்கிறார். என்ன சொல்லுங்க, ஏந்திர மாற்றங்களை தராரு? மாற்றங்களை தருவதின் நோக்கமே எனக்கென்று நீ வாழ வேண்டும். எங்க போட்டு தெரியுமா? இங்க 21 சில எனக்கென்று. சோ மாற்றங்களை தருவது, வாழ்க்கையை மாற்றுவது, சூழ்நிலையை மாற்றுவது, இல்லாமையை மாற்றுவது, ஏழ்மையை மாற்றுவது அவருக்காக. யூ கேன் என்ஜாய், நீங்க மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷப்படுங்க, அனுபவிங்க. ஆனா சொல்றாரு, என்ன மறந்துடாத. எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, ஆங்கிலம் புரியாதவர்கள் சொல்லுங்க, என் நோக்கம், என் சிந்தை, என் பார்வை அவர் மேல். As long as you are focused, என்ன பாருங்க, எதுவரையும் உன் பார்வை அவர் மேல் இருக்கிறதோ, நாள்தோறும் புதிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருப்பார். எதுவரை? As long as you are focused. திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தரை பார்க்கும் போது கடல் மேல் நடக்கலாம், காற்றை பார்க்கும் போது தண்ணீரிலே மூழ்கி போவாய். As long as you are focused, you can walk the sea. கத்தரை பார்த்தீங்கன்னா கடல்ல நடக்கலாம், காற்றை பார்த்தீங்கன்னா உள்ள போயிடுவீங்க. எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, இந்த ஆண்டு முழுவதும் யூ ஆர் மை ஃபோக்கஸ். சார், நீரே என்னுடைய, நீரே என்னுடைய நோக்கம். சார், நீரே என் நோக்கம், நீரே என்னுடைய பார்வை. இப்படி சொல்லுங்க, உங்க பார்வை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். அன்னை கூட சொன்னேன், இஸ்மவேல் தகப்பனுடைய பார்வைக்கு தூரமாக இருந்தான், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு நேரடியாக இருந்தான். He was away from his father, but he was before the Lord. தமிழ் புரியலையோ? யோசேப்பு தன் தகப்பனை விட்டு தூரமாக இருந்தான், ஆனால் கர்த்தருக்கு கூடவே இருந்தான். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க தமிழில், என்னுடைய ஃபோக்கஸ். சத்தமா எல்லாம் வாயை திறந்து, வேலை முக்கியம், வாழ்க்கை முக்கியம், குடும்பம் முக்கியம், நான் முக்கியம், என் ஆரோக்கியம் முக்கியம், என் படிப்பு முக்கியம், என் பணம் முக்கியம், எல்லாவற்றை விட அவர் எனக்கு முக்கியம். அப்படி இருந்தால் தேவன் சொல்கிறார், நீ எதிர்பார்க்காத, யோசிக்காத, நினைக்காத பல காரியங்களும் வாழ்க்கையில் செய்வேன், அதை நீ பார்ப்பாய். இல்லை சொல்லுங்க, இப்பொழுதே. 43:10 சொல்லுங்க, இப்பொழுதே. நவ், நாட் டுமாரோ, நாளை அல்ல, 2020 இந்த முதல் நாளிலே நீங்கள் அனுபவிக்க முடியும். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. ரெண்டாவது, யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும், டோன்ட் ஸ்டே இன் எ ஃபெயிலியர், உன தோல்விகளில் இருக்க வேண்டாம். அவன் சொன்னான், பன்றிகளோடு கூட வாழ்ந்திருந்தான், பன்றிகள் தின்னுகிற தவிட்டை தின்று தன் வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்தான், அது கூட கிடைக்கல. ஆனால் ஒன்று சொன்னான், இஸ் ஃபோக்கஸ் வாஸ் இஸ் ஃபாதர். அவன் சொன்னான், எழுந்து நான் போவேன். ஹலோ, ஏழ்மை தான், வறுமை தான், ஒன்றுமே இல்லை, ஆனால் உங்கள் ஃபோக்கஸ் கத்தராக இருக்கட்டும். என கேட்டு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே, இதை நேரலையிலே பார்க்கிறவர்கள், யூடியூப்பில் பார்க்கிறவர்கள், உங்கள் ஃபோக்கஸ் அவராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும். தாவீது சொல்கிறான், சிறு வயது முதல் தொடங்கி நீரே என் நம்பிக்கையாக இருக்கிறேன்.
சொல்லுங்க மை ஃபோக்கஸ். 2020 எல்லாம் கரங்க சொல்லுங்க, அவரே. சத்தமாக சொல்லுங்க, ஆறுகள் மத்தியிலும் அக்கினி சுவாலையிலும் புரியுங்க உங்களுக்கு, வனாந்திரத்திலும் அவாந்திர வெளியிலும், அதாவது அங்கே போட்டது மிருகங்கள் மத்தியில், என்ன மிருகமா என்னங்க இது? ஆமாம், அவரே. ஆனால் அந்த அவரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அதே காட்டு மிருகம் வீட்டு மிருகமாய் மாறும். டோன்ட் ஃபோக்கஸ் காட்டு மிருகம், ஃபோக்கஸ் காட். I love you with everlasting love. In English, please. எல்லா காரணம் சொல்லுங்க, I love you. சத்தமாக சொல்லுங்க, ஹலோ. வேற அம்மை, நான் எங்கே இருக்கிறேன்? வனாந்திரத்திலே, அவாந்திர வெளியிலே, அக்கினை சுவாலையிலே. ஐ எம் கோயிங் டு கன்சியூம், அதாவது நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாம்பலாக மாற போகிறேன். பட் தேவன் சொல்கிறாரு, I love you. தமிழ் புரிதா உங்களுக்கு? ஹலோ, வாழ்ந்திருக்கும் போது உன்னை சுற்றி உறவுகள்லாம் இருக்கும், பானையில் சோறு இருக்கும் போது பூனைகள்லாம் தேடி வரும், அவாந்திர வெளியிலே, ஆறுகளிலே, அக்கினை சுவாலையிலே அவர் சொல்லுகிறார், ஐ லவ் யூ. எங்கே உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன தப்பு பண்ணாரோ தெரியல, உப்பத்தி நேரம் தண்ணி குடிக்கிறார். எனக்கு தெரியும் இது நடக்கணும், நடக்கும் தெரியும் எனக்கு. நான் சொன்ன பல முறை உலகம் 1000 விளக்கங்களை தரும், இன் ஸ்பைட் ஆஃப் மை ஃபெயிலியர்ஸ். சொல்லுங்க, என் தோல்விகளுக்கு மத்தியில், என் ஏமாற்றங்களுக்கு மத்தியில், என்னுடைய இலக்கரிப்பின் மத்தியில் அவர் சொல்லுகிறார், ஐ லவ் யூ. ஆமென் சொல்லுங்க. நேசிக்கிற ஒருத்தர் அம்மா, புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் சொல்ல நம்புறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளை உங்களை தேடி வரும், நீங்கள் படுத்துட்டீங்கன்னா எந்த பிள்ளை உங்களை தேடி வராது. புரியுதா? வறுமையில் வறுமையில் தான் மக்களை அறிய முடியும், வியாதி நேரங்களில் மக்களை அறியலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ எந்த நிலையில் இருந்தாலும் ஐ ஆம் வித் யூ. அந்த வசனம் படித்து பாருங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை இருக்குது? 43. நீ என் பார்வைக்கு 5 ஐ ஆம் வித் யூ. வேர்? எங்கே? எங்கே? ஹலோ, எங்கேன்னு கேட்டேன். அவாந்திரத்திலே, வனாந்திரத்திலே. யூ ஆர் இன் ஃபயர். ஃபயர்னு தெரியுமா? ஒரு மாதிரி தவிப்பு, சஞ்சலம், நிற்கவும் முடியல, ஓடவும் முடியல, சொல்ல முடியல, விழுங்கவும் முடியல. அதுதான் அப்படிப்பட்ட ஒரு அக்கினியின் வாழ்க்கை. வெளி எதையும் வெளி சொல்ல முடியல. ஐ ஆம் இன் அ ஃபயர்னு வாங்க தான். புரியுது உங்களுக்கு? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, எவ்ரிடே இஸ் நாட் சண்டே. இதான் தமிழ் புரியுது, இங்கிலீஷ் புரியுது. எவ்ரிடே இஸ் நாட் சண்டே. தமிழ் புரியல. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் என்னங்க? ஆனால் எல்லா வாரம் வெள்ளிக்கிழமை வராது, டெய்லி வெள்ளிக்கிழமை வராது. புரியவே இல்லை. டெய்லி வெள்ளிக்கிழமை வருமா? எப்போ தான் வரும்? ஆனால் ஆண்டு இருந்தார்னா டெய்லி வெள்ளிக்கிழமை தான், டெய்லி சண்டே தான். எவ்ரிடே இஸ் நாட் சண்டே, அது ஒரு ஆங்கில பழமொழி. ஆனால் தேவன் இருந்தால் எல்லாமே நமக்கு இன்பமாக தான் இருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வேர்? எங்கே இருக்கிறார் என் கூட? ஹலோ. ஆனால் சொல்கிறாரு, நான் இருந்தால் யாரெல்லாம் உனக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அவன் பக்கத்தில் வந்துடுவாங்க. அந்த காட்டு மிருகங்கள் செய்யும், அதை படித்து பாரு. காட்டு மிருகங்கள் என்னங்க? அதில் ஒரு போட்டு 20 நான் அவைகளை, தமிழில் 24 நான் உண்டாக்குவதினால், என்னங்க? நான் ஒன்றை செய்வதினால். ஹலோ. Not because of merit. உன்னுடைய படிப்பால் அல்ல, உன்னுடைய பதவியால் அல்ல, உன் பணத்தால் அல்ல, உன் திறமையால் அல்ல, நான் உன்னோடு கூட இருப்பதால். என்ன பாருங்க, இந்த காலை வேளையில் வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்த, பிஸ்னஸில் சோர்வு, பிஸ்னஸில் ஏமாற்றம், வாழ்க்கையை ஏமாற்றம், அவர் ஏமாற்றிட்டாரு, இவர் ஏமாற்றிட்டாரு, இவர் ஏமாற்றிட்டாரு, அவர் சொல்கிறார், இஃப் ஐ ஆம் வித் யூ, நான் உன்னோடு இருந்தால். மிருகங்களே, அதாவது இப்படி சொன்னவங்களை புரியும், அது அக்ரிணைகள் உயர்தினைகளாய் மாறும். என்ன சொல்லுங்க? அக்ரணைகள். தமிழ் புரியலையோ?
அக்ரிணைகள் எது? அது இது வாது போது. அந்த இடத்துல உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க. புரியவே இல்லை. யூ வில் பி ஆனர்ட். சொல்லுங்க, ஐ வில் பி ஆனர்ட். நம்பர் ஒன். இல்லை சொல்லுங்க, மை ஃபோக்கஸ். சத்தமாக சொல்லுங்க, என் ஃபோக்கஸ் எங்கே இருக்கும்? இப்படி சொன்னால புரியும். பிரேக் யுவர் பாஸ்ட் எக்ஸ் பாஸ்ட் டென்ஸ். கடந்த காலத்தின் தோல்விகளை உடைத்து கொண்டு வெளியே வாருங்கள். இல்லை வாய்த்து சொல்லுங்க. எல்லாருக்குமே கடந்த காலத்தின் கசப்புகள் இருக்கும், இருந்தா இல்லையா? கடந்த காலத்தின் கசப்பு. அவள் அப்படி சொன்னா, இப்படி சொன்னா, என் மாமியார் சொன்னா, என் புருஷன் சொன்னா, பாச சொன்னாரு. புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க, ஐ வில் பிரேக் மை பாஸ்ட். சொல்லுங்க, கடந்த காலத்தின் தோல்விகளை வாய்த்திருந்த எல்லாரும் உடைத்து கொண்டு வெளியே வருவேன். அது நான் சொல்லுது, நீ லைக் இல்லை, நீ அவ்வளோதான், நீ வேஸ்ட்டு, நீங்களாம் வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இல்லை, என்றைக்கு அந்த கடந்த காலத்தின் விரக்திகளை விட்டு வெளியே வரீங்களோ, கர்த்தர் சொல்கிறாரு, புதிய காரியத்தை செய்வேன். எப்போ? ஸோ அந்த கடந்த காலத்தின் தோல்வி. புரியுதா உங்களுக்கு? நீ உருப்பிட மாட்டேன், நீ படிக்கவே மாட்டேன், நீ லைக்கே இல்லை, உனக்கு திருமணமே ஆகாது, உன் வாழ்க்கையை பிடித்தான், இப்படிப்பட்ட கடந்த காலத்தின் அந்த வார்த்தைகளை விட்டுட்டு வெளியே வாங்க. ஃபோக்கஸ் கிரைஸ்ட். எல்லாம் கரங்க சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை. ஒருவேளை உங்களுடைய உடம்பு சொல்லலாம், நீ ரொம்ப பாவி, நீ அப்படி வாழ்ந்த, இப்படி வாழ்ந்த, நீ உன்னை பத்தி அப்படிலாம் சொல்றாங்க. உலகம் ஊர் என்ன சொன்னாலும், பார் என்ன சொன்னாலும், நான் உன் பிள்ளை அல்லவா. சத்தம சொல்ல, ஊர் என்ன சொன்னாலும், பார் என்ன சொன்னாலும், நான் உங்க பிள்ளைதான். அவர் சொல்றாரு, நீ எனக்கு அருமையானவள். என்ன வார்த்தை இருக்குதுங்களா? நீ எனக்கு, ஹலோ, யோசித்து பாருங்க. I am in a dilemma. I am in a confusion. I am in a failure. ஆனால் சொல்கிறாரு, யூ ஆர் ப்ரெஷஸ் டு மீ. எல்லாம் கரெக்ட் சொல்லுங்க. உலகத்துக்கு அற்பமாக தெரியலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அவளை ஏற பெற்றவன். உலகம் இருந்தால் கூட இருக்கும். ஹலோ அக்கா, 50 ரூபா கொடுத்தா நீங்கள் அக்கா, 50 ரூபா கொடுக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் ஊருக்கா? 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அக்கா, 50 ரூபா கொடுக்கலன்னா எல்லாருக்கும் அப்படி தான். கொடுத்தா நான் பாஸ்டர், கொடுக்க நானே போஸ்டரு. உலகம் அப்படி இல்லை. When I am nothing, but still he says, I am with you. எங்கே இருக்கிறாரு? 4வது வசனம். நான் உன்னோடு. வேர்? எங்கே? என் வனாந்திரத்தில். 40வது அதிகாரத்தில் ஆரம்பத்தில் சொன்னேன், 40வது அதிகாரத்தில் நான் எங்கே இருக்கிறேன்? 49, சோர்ந்து போயிருக்கிறேன். ஐ ஹவ் நோ ஸ்ட்ரென்த், சத்துவம் இல்லை, எனக்கு பலன் இல்லை, நான் சோர்ந்து போயிட்டேன். இப்படி சொன்ன போதும். 30வது வசனத்தில், ஐ ஆம் எ பேக்ஸ்லைடன், இடறி போன ஒருவன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சில பேர் அவங்களா இடறி இருப்பாங்க, சில பேர் இடற வச்சிருப்பாங்க. உனக்கு தெரியுமா? உன்னை பத்தி அப்படி சொன்னார், உன்னை பத்தி அப்படி சொன்னார், உன்னை பத்தி இப்படி சொன்னார். அப்படியா சொன்னார்? இல்லை. தேவன் சொல்கிறாரு, நீ எந்த நிலையில் இருந்தாலும் ஸ்டில் ஐ லவ் யூ. 3வது விஷயம் சொல்ல போகிறேன். 3வது விஷயம் எல்லாம் கவனிங்க. எல்லாம் சொல்லுங்கள். ஐ வில் சொல்லுங்கள். எனக்கு அவர் உண்மையாக இருக்கிறார். சொல்லுங்கள். தமிழ் என்ன போடுறது? தமிழில் 43, ஐ லவ் யூ. நானும் உன்னை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கடந்த காலத்தில் நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ண, ஊழியம் பண்ண, ஜோம் பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, அதெல்லாம் வேண்டாம். அது கூட சொல்கிறேன், சொல்லுங்க. கடந்த காலத்தின் மகிமை, கடந்த காலத்தின் சாதனை, கடந்த காலத்தின் ஆசீர்வாதங்கள், நோ, அது வேற. தமிழ் புரியுதோ? என்ன சொல்றேன்? கடந்த காலத்தின் சாதனைகள். தமிழ் புரியலையா? நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன், அவர் வீடு கட்டி கொடுத்தேன், படிக்க வச்சேன், அதெல்லாம் வேண்டாம். பிரேக் த பாஸ்ட். கடந்த காலத்தின் தோல்விகளையும் யோசிக்காதீங்க, வெற்றிகளை யோசிக்காதீங்க. நிகழ்காலத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? அது வந்து பழசு. ஆனால் தேவன் சொல்றார், நான் பண்றதெல்லாம் என்னது? சத்தமா நியூ திங்ஸ். சொல்லுங்க, புதிய ஆச்சரியமான மகிமையான காரியங்கள். இன்னும் ஒரே ஒன்று சொல்ல முடிக்கிறேன். இன்னே ஒன்று அது போட்டிங்களா? சொல்லுங்க, பி ஃபோக்கஸ். எல்லாம் சொல்லுங்க, அவரையே நோக்கி பார்ப்பேன் எந்த சூழ்நிலையிலும். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பிரச்சனை இல்லை. திரும்ப சொல்கிறேன், அந்த வனாந்திரத்தில் நோபடி வில் பி வித் யூ.
உன்னோட யார் இருக்க மாட்டாங்க, கட்டின மனைவி, கரம் பிடித்த புருஷன், பெற்ற பிள்ளை, உறவுகள், யார் இருக்க மாட்டாங்க. பட் தெர் இஸ் அ காட் ஹூ இஸ் வித் யூ. அவர் சொல்றாரு, பி ஃபோக்கஸ். என்ன பார் யோசித்து பார்த்தீங்களா, அவர் யாரை தேடி வந்தாராம், 41:1, யாரை தேடி, என்னங்க, சத்தமா சத்தமா, ரொம்ப நல்லவரா, ரொம்ப நீதிமானா, ரொம்ப உத்தமரா, இல்லை. ஆனால் அப்படிப்பட்டது அந்த தேவன் சொல்கிறாரு, ஐ வில் டூ சம்திங் நியூ திங்ஸ் இன் யுவர் லைஃப். கைத்தட்டி ஆமேன்னு சொல்லணும். புரியுதா, உலகம் நல்லவளை தேடி போகுது. அவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்டவனை நேராக மாற்ற, நான் மாற்றினேன், உன்னை மாற்ற நல்ல முடியும். ஐ கேன் டூ சம் நியூ திங்ஸ் இன் யுவர் லைஃப். ஒன்றா சொல்ல முடிக்கிறேன், சொல்லுங்கள் எல்லாரும், என்ன சொல்லுங்கள், உண்மையாக இருப்பேன். மூன்றாவது, இயேசுவோடு கூட முன்னேறி செல்வேன். எல்லாம் சொல்லுங்க, அவரோடு முன்னேறி செல்வேன். படிங்க எல்லாரும். இப்பொழுது என்னங்க, 18 கூட படிங்களா, 18 என்னங்க, முந்தினவைகளை, அதில் இன்னொரு 12 சொல்றாரு, உனக்கு எதிராக வந்த ரதங்கள், உனக்கு எதிராக வந்த குதிரைகள், உனக்கு எதிராக வந்த இராணுவங்கள், உனக்கு எதிராக வந்த பராக்கிரமசாலி எல்லாம் அவன் என்ன பண்ண தெரியுமா, விழுந்து போக பண்ணினேன். அவன் சொல்ல மாட்டீங்களா, ஹலோ, தமிழ் புரியுது எல்லாருக்கும், எல்லாம் சொல்லுங்க, எனக்கு உரமா வந்த ரதங்கள், எல்லாம் வேத கேளெடுப்போம், எனக்கு உரம் வந்த குதிரைகள், எனக்கு உரம் வந்த இராணுவங்கள், எனக்கு எதிராக வந்த பராக்கிரமசாலிகள், அப்போ நான் யாரு, பலவீனன். அடுத்து அவங்க என்ன ஆனாங்க தெரியுமா, என்ன சொல்லுங்க, எழுந்திருக்காதபடி. ஹலோ, என்ன பார்க்குறீங்களா, என்ன பாருங்க, அவரோட அவர் சேர்ந்துட்டாரு, இவரோட இவர் சேர்ந்துட்டாரு, இவரோட இவர் சேர்ந்துட்டாரு, யார் யாரோட சேர்ந்தாலும் அவர் சொல்றார், நான் உன்னோடு சேர்ந்திருக்கிறேன். சொல்ல எழுந்திருக்காதபடி அவர் அவள் அத்தனை பேரும் ஒருமித்து அவர்களை விழப்பண்ணுவேன். கவனிக்கிறீங்களா, அத்தனை பேரையும், அவங்க யார், அவங்களாம் யாரா, யாருங்க, குதிரை வீரர்கள், இராணுவங்கள், பராக்கிரமசாலிகள், அத்தனை பேர் வந்தாங்க. தேவன் சொல்கிறார், அவள் அத்தனையும் நான் விழப்பண்ணுவேன், அவர்கள் திரி அணைந்து போகும். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அவன் சொல்ல மாட்டீங்களா, சொல்லுங்க, ஐ வில் ஃபோக்கஸ், சொல்லுங்க, அவரையே நோக்கி பார்ப்பேன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா, நான் சொல்ல போறது உங்களுக்கு, உன் தரிசனங்கள் மங்கி இருக்கலாம், ஜபங்கள் மங்கி இருக்கலாம், உங்களை இவங்கெல்லாம் வந்து கீழே தள்ளியிருக்கலாம், நல்லா ஜோ பண்ணியிருந்திருப்பீங்க, நல்லா ஊழியம் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒன்று உங்களை கீழே விழத்தல் இருக்கலாம், எதெல்லாம் உங்களை விழத்தல்லோ அதிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, இழந்து போன என் தரிசனங்களை, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, தூக்கி எடுக்கிற கர்த்தர். முடிவான சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன். சொல்லுங்க அவரையே, சொல்லுங்க, அது 18 படிங்க, 18 முந்தினவைகளை, புரியுது உங்களுக்கு, முந்தினவைகளை அதை பார்த்தீங்கன்னா யூ வில் பி அப்செட், யூ வில் பி நாக் டவுன். ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா யூ வில் கோ அப். தமிழ் புரியலையோ, அந்த இராணுவங்களையும் ரதங்களையும் குதிரைகளையும் பார்த்தீங்கன்னா யூ வில் கோ டவுன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, புதிய காரியத்தை செய்கிறேன். படிக்கலாமா, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, புதிய காரியத்தை, என்ன பாருங்க அர்த்தம் தெரியுமா, எல்லாம் காரணம் சொல்லுங்க, தேவனே அந்த புதிய காரியத்தை பார்க்க, சத்தமா சொல்லுங்க, என் மனக்கண்களையும் திறந்தருளும், என் அகக்கண்களையும் திறந்தருளும். தமிழ் புரியுதா, அதோ பாடுறா, மற்றவங்க பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, புரிய மாட்டேதல்ல, தமிழ் புரியுதா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பண்றது மத்தவங்க பார்ப்பாங்க, ஆனா தமிழ் புரிய மாட்டது. உங்க வாழ்க்கையில உங்க செய்யறத யார் பாப்பா, மத்தவங்க பாக்குறாங்க, அந்த பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணு, இப்படிப்பட்ட பையன், இப்படிலாம் கர்த்தர் பண்றார், ஆனா உங்களுக்கு தெரியாது, ஏன் தெரியுமா, யூ ஆர் பிளைண்ட். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, தேவனே அதை பார்ப்பதற்கு, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, பார்ப்பதற்கு சொல்லுங்க, என் கண்களை சொல்லுங்க, இந்த கண்ணையும் தரங்க, அந்த கண்ணையும் அதில் போட்டுற, தமிழில் வேறு மாதிரி இருக்குது, தமிழில் வேறு மாதிரி, தமிழில் படிங்க, 43:19 இப்பொழுதே அது
இப்பொழுது அது சத்தமா இல்ல? வாய் திறந்து சொல்லுங்களா, வாய் திறந்து. இப்பொழுது அது அது தோன்றும், ஆனா நீங்க பார்க்கணும் அதை. நீங்கள் அதை ஏன் அறிய முடியல? என்ன புரியுது? தம் இங்கிலீஷ்ல போடுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. என் ஃபோக்கஸ் எங்க இல்ல? என் ஃபோக்கஸ் எங்க இல்ல? அவர் மேல இல்ல. என் ஃபோக்கஸ் எல்லாம் 17 மேல. என் ஃபோக்கஸ் எல்லாம் அந்த 2 மேல. என் ஃபோக்கஸ் எல்லாம் அக்கினி மேல, ஜுவாலை மேல, பிரச்சனை மேல, பாடுகள் மேல, ரதங்கள் மேல, குதிரைகள் மேல, ராணுவங்கள் மேல, பராக்கிரமசாலி மேல. ஆனா தேவன் சொல்றாரு, அதை பார்க்காத, அவைகளை நினைக்க வேண்டாம். அதெல்லாம் என்னது? அதெல்லாம் என்னது? ரெண்டாம் வசனம், முந்தினதா பிந்தினதா? ரெண்டாம் வசனம், சத்தமா சொல்லுங்க. 17 17 தமிழ் புரியவே இல்லை. பேக்வேர்ட் 19 ஃபார்வேர்ட். தமிழ் புரியலையா? ரெண்டு என்னது? முந்தினது. 17 வனாந்திரம், அக்கினிச்சுவாலை, சோர்வு, இடறி விழுந்தது, இழந்து போனது, எல்லாம் முந்தினது. ஆனால் சொல்கிறாரு, நீ அதை பார்க்காத, எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க. ஐ வில் கோ ஃபார் சொல்லுங்க. அவை நினைக்க மாட்டேன். அழகாக போடுறது, நினைக்கவும் மாட்டேன். ரொம்ப கஷ்டம், நினைக்காம இருக்கலாம். ஆனா ஐயோ போச்சே, ஐயோ போச்சே, ஐயோ போச்சே, என்னங்க ஐயோ போச்சே? அவர் சொல்றாரு, போச்சே சொல்லாத, ஃபோக்கஸ் பண்ணு. எல்லாம் வயத்த கேளுடுங்க, சொல்ல. எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம், என் சிந்தையெல்லாம் 2020 ஆண்டவரும் ஆண்டவர் மட்டுமே. வனந்திரமா இருக்கலாம், அக்கினியா இருக்கலாம், திரண்ட தண்ணீரா இருக்கலாம், அலைகளா இருக்கலாம், சமுத்திரமா இருக்கலாம், அது வந்து காட்டு மிருகங்களா இருக்கலாம், பட் மை ஃபோக்கஸ் இஸ் காட். ஏன் தெரியுமா? 43 சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் உன்னை யோசித்து பார்த்தீங்களா? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், என் நேசிப்பதற்கு ஒரு காரணமே இல்லை, ஆனால் நேசிக்கிறார். தமிழ் சொல்லுங்க, வாய் திறந்து சத்தமா, உங்களை என்னை நேசிப்பதற்கு ஒரு காரணமே இல்லை, ஆனால் நேசிக்கிறார். காரணமே இல்லாமல் நேசிக்கிற ஒரே ஒருத்தர் கர்த்தர் தான். உலகை நேசிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு, பொசிஷன், பொசஷன். ஆனால் பொசிஷனும் பொசஷனும் வர்றதுக்கு முன்னாலேயே ஈ லவ்ஸ் மீ. ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, மை ஃபோக்கஸ். தம்பி புரியுதா உங்களுக்கு? ஒரு காலத்தில் வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், நல்ல வேலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. அன்னைக்கு எந்த அண்ணன், எந்த மாமா, எந்த மச்சான் வரல, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. ஆனால் இன்னைக்கு ஊரெல்லாம் சொந்தம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாத போது சொல்கிறாரு, நான், நீ என்னுடையவன். 43 நீ என்னுடையவன் இல்லைங்களா? என் பார் இல்லை இல்லை, அதுலையே 43 முதல் வசனத்தினுடைய 4 வரி, You are mine. 43 வரி, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். உன்னை பேர் சொல்லி ஐயா ஒன்றுமே இல்லையே, நான் புரிதா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் என்ன சொல்கிறாரு? என்னங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா? சில கரங்களை உயர்த்தி என் ஊழியத்தில் செய்யும் கரங்கள், எல்லாம் என் ஊழியத்தில் செய்யும், என் வாழ்க்கையில் செய்யுங்க. ஹலோ, யார் நம்புறாங்களோ இல்லையோ பரலோக நம்புது என்ன? எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 2528 1985.